அசீம் தான் ஜெயிப்பாருன்னு தெரியும். இந்த விக்ராம்லாம் இந்த ரெண்டு வாரம் மூணு வாரம் தாக்கு பிடிப்பாரா எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் அவர் பேசுறதை வச்சு இருக்க வச்சிட்டாங்க. அசீம் தான் டைட்டில் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஆனால் ஜெயிச்சோன்னு சரியான சந்தோஷம் ப்ரோ. எனக்குலாம் இன்ஸ்டாவில் இப்போ ஸ்டோரி மேலே ஸ்டோரி போட்டுகிட்டே இருக்கேன், அசீம் அசீம் அசீம். ஏன்னா இந்த எபிசோடாக பார்க்கறது பார்த்ததில்லை பிக் பாஸ் இந்த சிக்ஸு BB6 மட்டும்தான் நான் பார்த்தேன். த்ரீ பார்த்தா கொஞ்சம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் சிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த சிக்ஸில் நம்ம பிக் பாஸ்ன்னு ஒரு இது வந்திருந்தது அசீமால தான். அவர் என்ன கரெக்டாக தப்பு பண்ணாலும் சாரி கேட்டுறாரு, அது வந்து தப்பாக பேச. ஆனால் அசீம் அந்தமாதிரி பின்னாடி பேச மாட்டார். அசீம் இஸ் வின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓரளவுக்கு ஹாப்பி தான் பண்ணுவோம். ஏன்னா மற்றவங்க கம்பேர் பண்ணப்ப அவர் கோவப்படுறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் மற்றபடி அவர் கரெக்டாக தான் நடந்துகிட்டா இருக்கார். எனக்கு பர்சனலாக அவர் அவ்வளோவா பிடிக்காது, பட் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பரவாயில்ல அப்படின்னு. எல்லாருமே விக்ரம் தான் எதிர்பார்த்துருப்பாங்க, யாருமே அசீம் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து அசீம் வந்துட்டாரு. நான் ஹானஸ்டாக விக்ரம் தான் எதிர்பார்த்தேன். ஏன் நீங்கள் விக்ரம் எதிர்பார்த்தீங்க? ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸு, ஓவரால் டாஸ்கில் இன்வால்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாகவே அசீம் வந்து வரத்துக்கு விக்ரமன் வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அசீம் ரொம்ப ரூடாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் நான் ஓவரால் விக்ரமன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப ஹாப்பி. அசீம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆக்சுவலி அசீமே வின் ஆகிட்டார், ரொம்ப ஹாப்பி. ஆமாம், அவர் மற்றவங்கள மாதிரி ஃபேக்காக இல்லாமல் அவராகவே இருந்தார். கேமராவுக்காக நல்லவனாக இருக்காமல் அவராகவே இருந்தார். அதுதான் அது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அசீம் பிடிக்கும், விக்ரமனும் பிடிக்கும். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அசீம் தான் விக்ரம் கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கேன் நிறைய இதில். அப்புறம் பார்த்தா அசீம் தான். அவருடைய பிளே பார்த்தீங்கன்னா நல்லா நேர்மையாக, எதாக இருந்தாலும் நல்லா போல்டாக சொல்கிறாரு. எதுவுமே இது பண்ண மாட்டார் ப்ரோ, அப்படியே நேர்மையாக விளையாடுறாரு, தான் ஹானஸ்டாக விளையாடுறாரு. அதனால அவர் டிசர்வ்ட். அசீம் வந்தது வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையாக இல்லை. விக்ரமன் வந்திருந்தா நடந்திருக்கு. ஏன்னா அவன் பொதுவாக அவன் ரொம்ப கோவப்படுவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கோவப்பட்டு அந்த மாதிரி ஒரு டைட்டில் போஸ்ட் வின்னர் ஆகிறது வந்து பிடிக்கல. நிறைய பேர் அசீம் மற்றபடி அவர் விண்ணானதுன்னு நான் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன். முழு தகுதி இருக்கு ப்ரோ அவருக்கு. நியாயமா விளையாடி இருக்காரு, கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருக்காரு. கோவப்பட்டாலும் அந்த கோவப்பட்ட தப்பான வார்த்தை விட்டாலும் அவங்க கிட்ட போய் மறுபடி சாரி கேட்டிருக்காரு. ஆனா இதை வந்து அவங்கனா சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா விளையாடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தலைவர் ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது. என்ன தப்பு பண்றது ஒத்துக்காருல்ல, அதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன தெரியல. அசீம் ஏட்டஸ் இருப்பாங்க ப்ரோ, எல்லார் வயசுலயும் ஏட்டஸ் இருப்பாங்க. தலைவன் அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து நிக்கிறாப்புல. ஆனா செம்மையா சொன்னார் லாஸ்ட் ஒன்னு, 50 லட்சம் நான் வின் ஆயிட்டேன்னா 25 லேக்ஸ் வந்து கொரோனா சொல்லிருக்கேன். அதெல்லாம் பெரிய மனசு தெரியல. அதெல்லாம் சில பேர் சொல்லலாம் சிம்பத்தி கோசம். ஆனா அவரு அதன இடத்துல இருந்து தானே வந்திருக்காரு, இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டிருக்காரு, ஆல்ரெடி உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அது இவ்வளோ நாள் சொல்லாம அவர் வின் ஆயிட்டாருனா அது பண்ணுவோன்னு சொன்னார். அந்த மனசு தான் அந்த அசீம். பங்களாதேஷன் மேலே மேலே உயர்வார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேலே மேலே உயரணும் என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி டிசர்வ் சொல்கிறத விட அவர் தான் வருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மற்ற யாருக்கும் அவ்வளோ ஓட் சப்போர்ட்லாம் யாரும் பெருசாக இல்லை. இவருக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டது வந்து இப்போது அந்த புதுசாக வந்தாங்கள்ல தனலக்ஷ்மி அண்ட் அந்த நியூஸ் ரீடர், இந்த மாதிரி புதுசாக வரவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஜனனி இவங்கெல்லாம் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஓட் யாருக்கு இருக்குன்றது தானே. பட் அதனால் இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இல்லை. கம்பல்சரி வாரம் வாரம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதையும் மீறி அவர் சொல்லி எதனா திருந்தனா பரவாயில்ல, அதுக்காக அவர் டிசர்வ் இல்லை தான். அவரால் தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எல்லாம் ஓட்டு போட்டுப்பான். மற்றபடி வேறு அதனால் எனக்கு தெரிஞ்சு ஓட் லிஸ்ட்டு எதனா அனுப்புனாங்கன்னா நம்ம பேசலாம். ஓட் லிஸ்ட்டே வந்து அவர் தான் அதிகமானு சொல்ல முடியாது. ஏன்னா சவுண்டும் அவருக்கு கிடையாது. ஆடியன்ஸ் சவுண்டு பார்த்தோன்னா இதுதான் விக்ரமுக்கு சிவினுக்கு தான் அதிகமாக இருந்தது. சொல்ல முடியாது, டிஆர்பிக்காக கூட பண்ணிடலாம். நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இவங்க தான் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி?
விக்ரம் இல்ல சிவினா இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஜெயிக்கும். பட் மோஸ்ட்லி விக்ரமன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவருக்கு தான் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் கடைசி நிமிஷத்துல வேணா அசீமுக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கலாம், லாஸ்டா நடந்த ஒன் வீக் அந்த மாதிரி இருந்திருக்கும். டிசர்வான பர்சன் தான் அவர். வந்து சில விஷயம் அவர் கேரக்டர் வைஸும் சரி, அவங்க அப்பா வந்து ஸ்டேஜ்ல பேசுறாங்க பார்த்தேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்ததும் தோணுச்சு நாங்க நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி விக்ரமன் இல்லை அசீம் தான் இப்படி இருந்தாலும் நினச்சேன், ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் டஃப்பான காம்படிஷன் அப்படி. நான் விக்ரமன் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அசீமும் ஓகே தான், நல்லவர் தான், நல்ல கண்டஸ்டன்ட். அசீமுக்கு வந்து ஏட்டஸும் இருப்பாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க. விக்ரமனுக்கு ஏட்டஸ் அவ்வளோ இல்லை, ஒன்லி ஃபேன்ஸ். எல்லா வாட்டியுமே பிக் பாஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று தான், அதுதான் இந்த வாட்டியும் நடந்திருக்கு. அப்படிதான் நடக்கணும், ஏன்னா அவங்க அப்படி கொடுத்தா தான் மேபி அது டிவியோட இன்டர்னல் சேனலோட பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம் தெரில. ஹானஸ்ட்டாக நிறையா பேர் நேற்று இன்ஸ்டாவில் பார்த்தா கூட மீம் பேஜஸ்லாம் கூட நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க விக்ரமன் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது நம்ம க்ரௌடு பப்ளிக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. அதனால தான் ஆண்டவரே அப்படி சொல்கிறார் போல, எதிர்பாராத எதிர்பாருங்கள். ரியல் வின்னர் விக்ரமன் சொல்கிறாங்க எல்லாருமே, எதனால் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்? இல்லை, அவரோட உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸு, டாஸ்கில் வந்து அவர் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து நிறைய இன்க்ளூசிவாக இருந்தது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே அவர் வந்து வெளியுமே சரி, இதுக்கு முன்னாடி அவர் ஆங்கராக இருந்தப்போவுமே வந்து நிறைய பேர் அட்மையர் பண்ணியிருக்காங்க. உள்ளேயுமே அவர் வந்து வெளில இருந்ததுக்கும் உள்ளே இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை, நல்லா ஓப்பனாக எவ்வளோ நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ நல்லா இருந்தது. மேபி ரன்னருக்கு கன்ஃபார்ம் டிசர்விங்காக இருக்கலாம், பட் வின்னர் கொஞ்சம் ஓவர் தான். பட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க பண்ண முடியும். முன்னாலேருந்தே அது தெரிஞ்சது தான், ஏன்னா அவர் ஓட்டிங்கில் வந்து அதிகமாக இருந்தார் அவர் தான். நிறைய பேர் அப்பயே யோசிச்சிட்டாங்க அவர் எப்படியும் வெளில போக மாட்டார் அசீம், ஆனால் அவர் தான் அப்படியே ஜெயிப்பார். முன்னாடி தான் விக்ரமும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்தது, இவரும் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு அவங்க காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அதனால் அவங்க ரெண்டு பேர்லையும் அடிச்சு வரணும்னா அசீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரெடியாக இருந்தார் அசீம். நிறைய பேர் விக்ரமன் விக்ரமன் சொல்கிறாங்களே, அது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அசீம் தான், அசீம் கிட்ட எல்லாமே பிடிக்கும். எதிர்பார்த்தீங்களா அவர் தான் வின்? ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் வின்னாங்க. அவர் எப்படி கத்தனாராங்க அந்த மாதிரி கத்தின்னு நாங்க வீட்டில். எல்லாருக்கும் அசீம் தான் பிடிச்சிருந்தது, ஓட்டிங் அவர் தான் அதிகமா இருந்தாரு. அவர் உண்மையா இருந்ததால அவர் வின் பண்ணார், அவ்வளவுதான். விக்ரமன் வின் ஆயிருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருந்திருக்கும். எனிவேஸ் பிக் பாஸ்ல எப்பவுமே ஜெயிக்கிறவங்களோட அந்த இதுல இருந்தவங்களுக்கு தான் வந்து கெரியர் நல்லா இருந்திருக்கு. நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர்ஸோட அந்த ரன்னர் அப்போ டாப் ஃபைவ்ல வந்தவங்களும் நல்லா இருக்கும். ஹரிஷ் கல்யாணம் ஜெயிக்கவே இல்லை, ஆனா அவர் அப்புறம் ஸ்டார் ஆயிட்டாரு. ஜெயித்தவங்க வந்து இது ஆரவ் வந்து இப்போ தான் கழக தலைவன் மட்டும்தான் இப்போ தான் ஹிட் ஆகிருக்கார் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டியும் அவர் லைஃப் நல்லா தாங்க இருக்கும். ஆ, கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர், வெளியே நல்லா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கிறேன். எப்படி சொல்லுது, நம்ம இப்படி தான் அப்படி தான் இருக்கணும். ஸோ அவர் சேஞ்ச் பண்ணிக்கல பெருசாக, அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஃபைட் பண்ணி அப்படியே இருந்தார். ஸோ அதனால அவர் தான் வந்தார். அதுக்கு டிசர்வ் தான், நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்படி தான் இருந்தார். அவர் எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கல, அந்த ஷோக்காக சேஞ்ச் பண்ணிக்கல, டென்ஷன் ஆகிறதுலேருந்து எதுவுமே அவர் சேஞ்ச் பண்ணிக்கல. அவர் எப்படி இருக்காரோ அவர் அப்படியே இருந்தார். ஸோ அதனால நான் இந்த சீசனே ஃபுல்லாக பார்க்கல ப்ரோ, இந்த சீசனே சும்மா வெறுப்பாக தான் போச்சு. ஏ தேர்ட் சீசன் மாதிரி இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். சாண்டி கவின் அந்த காம்போ சூப்பராக இருந்தது, இல்லை யாருமே அந்த மாதிரி காம்போ இதை பண்ண மாதிரி தெரில. அதுதான் லைஃப்பில் எதுனா பெருசாக பண்ணுவாருன்னு தோணுது. இப்போ இவர் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வருவாரான்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. எதனால் அவருக்கு ஓட்டிங் எப்பவுமே அதிகமாக இருந்துட்டே இருக்கு? அதுதான் இந்த எல்லாருங்க அதுமாதிரி அவர் சண்டை போடுறது அதுதான் ரொம்ப பிடிக்குது போல, சண்டை போடுறது கத்துறது அதான் எல்லோரும் விரும்புகிறாங்க போல, அடிச்சுக்கணும்ல அதான் நம்ம மக்கள்லாம் விரும்புகிறாங்க. சண்டை சென்னையிலாம் சண்டை அதுதான் ரொம்ப பிடிக்குது போல, அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பா அப்பா அத்தது என்ன பேச போகிற, அத்தது யாருக்கிட்ட சண்டை வலிக்க போகிறாரு அது யோசிக்கிறாங்க. மற்றவங்களாம் ஸ்லோவாக இருந்தா இவன் எப்படியும் அப்படி தான் இருப்பான். ஒரு சில பேர்லாம் அம்மையாக இருந்து போயிடறாங்க பிக் பாஸில், கொஞ்சம் சண்டை போட தான் அடுத்த வரி பார்க்கறது தோணும். அடுத்த நாளைக்கு நாளைக்கு தான் சண்டை போட போகிறாங்க, யார் சண்டை போட போகிறாங்க. இப்போ பாதியோட கட் பண்ணுறாங்க அந்த சண்டையை. இப்போ அடுத்த நாளைக்கு பார்த்தா இந்த சண்டையை எதுவும் தொடருவான், அடுத்தது தான் பேச போகிறாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டிங் இது நிறைய எதிர்ப்பேன், அதனால தான் அது அசீம். பட் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு டைட்டில் வினர் அப்படின்னா விக்ரம் தான், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறார், கொஞ்சம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கின்னு அந்த நிலைமையை வந்து எடுத்து வைக்கிறார். அது சில பேருக்கு வந்து தப்பாக புரியுது, ஒரு சில பேர் அதை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் எக்ஸெப்ட். ஆனால் நிறைய சப்போர்ட் வந்து அசீம் போனதுனால அசீம் ஆகிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமன் ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா அவர் நல்ல கருத்து, கரெக்டான கருத்து தான், கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் கரெக்டாக சொல்லிடுறாரு. அதனால் அவர் ஜெயிச்சிருக்கலாம் என் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஆனால் மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, ஒருத்தர் தீர்ப்பு வந்து இதாகாதுல்ல, எல்லாரும் தீர்ப்பு சொல்லணும்ல, அதனால் அசீம். நான்
நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வெற்றியாளர் அப்படின்னா விக்ரமன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா வந்து விக்ரமனும் அவருக்கு அவருக்கு நிகராக இருக்காரு. அவ விக்ரமன் அசீமை விட விக்ரமன் வந்து டிசர்வ்ட்னு நானே நினைச்சேன். ஏன்னா வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ரமன் அவர் வைக்கிற கருத்தாகட்டும் அந்த வீட்டில் வைக்கிற எல்லா இதுவும் எனக்கும் அவரும் பிடிக்கும் தான். அசீம் வந்து ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார்னா எதனா திட்டுவார். அதனாலே சில டைம் அசீம் எனக்கு பிடிக்காது. எப்படி போச்சு உங்களுக்கு? ஜாலியாக போச்சா? ஆ, ஜாலியாக தான் போச்சு. ஜாலியாக நல்லா போச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்சதுனா விக்ரமன் நான் அசீம் ரெண்டு பேர் தான். யார் டைட்டில் வேணா இருந்தாலும் ஓகே தான். விக்ரமன் மற்றவங்களும் ஓகே தான். விக்ரமன் வந்து மூணு பேரில் இருந்ததுனால அவங்க விக்ரமன் வந்து அந்த மூணு பேரில் அவன் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நிறைய சப்போர்ட் விக்ரமன் தான் இருக்குது. அசீம் வின்னானதுமே கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் விக்ரமன் தான். எதனால் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குவாலிட்டி அவருக்கு இருக்கிறதுனால.